வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கான போஸ்டிங். அது சம்மந்தமான சின்ன ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், பாதி டிஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ முடிஞ்சது, பாதி டிஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ நடக்கலை, பாதி டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் போட்டாங்க. ஸோ இது மாதிரி மூணு கேட்டகரியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது வந்து இவ்வளோ நாள். பட் இதை வந்து கேன்சல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போஸ்டிங்கு ஒரு சில நபர்களை ஜாபுக்கு ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு சில நபர்கள் வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை கேன்சல் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால் அதை கேன்சல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ரெக்யூர்மெண்ட் போர்டு இருக்குது. நாம் ஜஸ்ட்டு இப்போ கால் பண்ணி கேட்டிருந்தோம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது, இது எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அவங்க வந்து அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தோட இறுதி வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது. ஏன்னா இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு, பட் இதுக்கப்புறம் வந்து இது பெண்டிங் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஆஃப்டர் பொங்கல், அதாவது ஜனவரி மாதத்தோட இறுதி வாரத்தில், மூணாவது வாரம் இல்லை நாலாவது வாரத்தில் இதோட ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் இன்டர்வியூவும் அதே டைமில் தான் இருக்கும். ஒரு ஒன் வீக் கேப்பில் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே அதோட ரிசல்ட்டு, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிடும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் யாரும் இதை பற்றி நினச்சி பயப்பட தேவையில்லை, கம்பல்சரி ஜனவரி இறுதி வாரத்தில் வந்துடும். அதே போல் அந்த லைஃப் ஸ்டோக் இன்ஸ்பெக்டர் அதையும் கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் அதே டைமில், அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.